அதாவது அல்பமின் நில்னு இருக்கும்போது தான் மைக்ரோ அல்பமுடையவே சிக்னிஃபிகன்ஸ். அல்பமின் வில் பி நில், ஒன்றும் இருக்காது. அதுக்கும் கீழே அது கூட மைன்யூட்டாக அவங்களுக்கு அல்பமின் இருக்கான்னு பார்க்க தான் மைக்ரோ, மைக்ரோ அல்பமினுடைய அல்பமின் ஒன் ப்ளஸ்ன்னு வந்துட்டு நல்லா டேமேஜ்னு அர்த்தம். அதுக்கும் கீழே உள்ள ரேங்கு தான் அது, அந்த 32 300 300க்கு மேலே போயிட்டுன்னு அர்த்தம். அல்பமின் ஒன் ப்ளஸ் அப்படின்னாலே இக்னோர் பண்ணிடலாம் நீங்கள். அல்பமின் நெகட்டிவ், மைக்ரோல் நெகட்டிவ், 30க்கு கீழே தான் நார்மல். 32 300 தான் நீங்கள் வந்து மைக்ரோல் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் என்ன ஹைப்பர்டென்சி வந்து அட்டினலால் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இல்லை, அது அட்டினலாலோ ஒரு அம்லோடிப்பினோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்ட்ரா கிளாமரலால் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, கிட்னிக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறது ஏசிஏ இன்ஹிபிட்டார் அல்லது ஏஆர்பி, அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் எடுப்படணும். டெல்மிசட்டான், ஒல்மிசட்டான், அந்த மாதிரி சாட்டான் குரூப்பில் எடுக்கணும். அல்லது ஏசிஏ இன்ஹிபிட்டார், அது வந்து ரெமிப்ரில், அந்த ப்ரில் ப்ரில்னு வரும், அந்த ட்ரக்குக்கு மாறணும். அது மாறினாலே சரியாயிடும். அப்போ கரெக்ஷன் ஆஃப் அந்த ட்ரக்கு ஆப்டிமைசேஷன், அந்த அதே ட்ரக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் டோஸை கூட்டி கரெக்டாக அந்த இன்ட்ரா குளோமரலர் ப்ரெஷர் உள்ள பிபி, வெளியில் உள்ள பிபி வேறு, கிட்னிக்கு உள்ளே உள்ள பிபி வேறு, அதையும் கரெக்ட் பண்ணோன்னா இன்னும் நம்ம கிட்னியை பாதுகாக்கலாம். அதான் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். 30க்கு கீழே இருந்தால் நார்மல்னு அர்த்தம், அதுக்கு ஒன்றும் தேவையில்லை.